மாவட்டத்தில் ஸ்ரீ பரிபூரண விநாயகர் கோவில் தூத்துக்குடி மெயின் ரோடு பாளையங்கோட்டை கேடிசி நகர் கிழக்கு ரோஸ்மேரி மற்றும் ஓயாசிஸ் பள்ளி சமீபம் ரவிசங்கர் நகரில் அமைந்துள்ளது. ஸ்ரீ பரிபூரண விநாயகர் கோவில் கும்பாபிஷேக பிரதிஷ்டை விழாவின் ஏற்பாடுகளை ராமச்சந்திரன் பிள்ளை தவசியம்மாள் குடும்பத்தினர்களான பரிபூரணகுமார் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருந்தார். ஸ்ரீ பரிபூரண விநாயகருக்கு காலையில் யாகசாலை பூஜைகள் சிறப்பு அபிஷேகமும் செய்தனர். இவ்விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் மதியம் 12 மணிக்கு அன்னதானம் நடைபெற்றது. மேலும் இவ்விழாவில் ராமச்சந்திரன் பிள்ளை சன்ஸ் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் குட்டீஸ்கள் ராமசந்தியா தமிழ்முத்து ராமச்சந்திரன் என்ற சந்தோஷ் தருண் கார்த்திக் மற்றும் பலர் விழாவில் கலந்து கொண்டனர். ஸ்ரீ பரிபூரண விநாயகர் அருள் பக்தர்கள் அனைவரும் பெற்றுக்கொண்டனர். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் மண்ணுலகத்தினில் பிறவி மாசர எண்ணிய பொருளெல்லாம் எளிதில் முட்டுற கண்ணுதல் உடையதோர் களிட்டு மாமுக பன்னவன் மலரடி பணிந்து போற்றுவாம். ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான குழந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நேற்றைய தினம் இங்கு வாசு சாந்தி செய்யப்பட்டு அதனைத் தொடர்ந்து யாகங்கள் கும்பங்கள் சிவைக்கப்பட்டு கும்ப பூஜைகள் எல்லாம் நேற்றைய தினம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இன்று காலை அதிகாலையில் ஹோமங்கள் ஆரம்பிக்கப்பட்டு ஆத்ம தத்துவம் வித்யா தத்துவம் சிவ தத்துவம் என்று 3 தத்துவங்களை கும்பத்தின் யாகத்தின் மூலமாக கும்பத்துக்கு ஏற்றப்பட்டு கும்பத்தின் மூலமாக விநாயகருடைய பிம்பத்துக்கு ஏற்றப்பட்டு உயிரோட்டங்கள் ஏற்றப்பட்டது. அதாவது ஆத்ம தத்துவம் வித்யா தத்துவம் சிவ தத்துவம் இந்த 3 தத்துவங்களும் தெற்பை கொடி வழியாக எவ்வாறு நமக்கு தொப்புள் கொடி வழியாக குழந்தைக்கு உணவு கிடைக்கிறதோ அதே போன்று இந்த உயிரோட்டமானது அதாவது இந்த தொப்புள் கொடி உறவு என்று சொல்வார்கள். அதுபோன்று அதான் சர் முன்னாலே சனாதிபதி ராதாகிருஷ்ணன் சொல்வார், அறிவியலும் நமது சமயமும் இரண்டும் ஒன்றானது. சயின்டிஃபிக் அந்த அறிவியல் தத்துவத்தில் நம்மளுடைய மதுரை வணங்கக்கூடிய கடவுள்கள் எல்லாமே இருக்குது. விநாயகர் தான் மூல முதற் பொருள். விநாயகர் வேறல்ல, முருகர் வேறல்ல, அம்பாள் வேறல்ல, நாராயணன் வேறல்ல, எல்லாம் ஒன்று. உதுத்தா பூந்தி பிடிச்சா லட்டு. விநாயகரை நம்ம எல்லா காரியங்களையுமே விநாயகரை மஞ்சளாக வைத்து பிள்ளையார் படித்து ஆவாமி அப்படின்னு சொன்னால் அதிலே அந்த விநாயகர் ஆவான் ஆயிடுவார். பெற்றியாமின்னா அதிலிருந்து நம்மகிட்ட எல்லாம் பெற்றுக்கொண்டு விடை பெற்றுக்கொண்டு சென்று விடுவார். விநாயகர் வந்து எளிமையான கடவுள். இப்பொழுது பரிபூரண விநாயகர் என்றால் முழுவதும் அப்படின்ற பார்க்கும் இடந்தோறும் நீக்கமர இருக்கின்ற பரிபூரானந்த பரம்பொருள். இது எல்லாமே முழுவதும் முழுவதும் வரும். பார்க்கும் இடந்தோறும் முழுவதும் வந்துடும். நீக்கமர இருக்கின்ற எல்லா இடத்துலையும் அப்போ நம்ம எல்லாமே வைச்சிருக்கிறோம். ஏன் அப்போ கோவிலுக்கு வரணும்? பசு இருக்குன்னா பசுனுடைய மடியில் தான் பால் கறக்க முடியும். இப்போ இங்கே எல்லாமே சுவாமியுடைய ஆகாச சக்திகளெல்லாம் ஏற்றப்பட்டு சுவாமியுடைய விக்கிரகத்திலே விநாயகர் விக்கிரகத்திலே ஏற்றப்பட்டிருக்கிறது. விக்கிரகங்களை எல்லாம் கலைபவர் விக்னேஸ்வரர். நேற்றைய தினம் பௌர்ணமி ஆரம்பமாக உள்ளது. பௌர்ணமி என்றால் அதாவது 15 நாள் சந்திர பகவான் தேய்ந்துக்கிட்டே போவார். 15 நாள் வளர்ச்சி அடைவார். வளர்ச்சி அடைந்து அந்த பூரணம் அதான் பரிபூரண விநாயகர். அந்த முழுவதுமாக அந்த நிலவோடு காட்சி கொடுத்து நிலவோடு நேற்று சுவாமியை பிரதிஷ்டை நேற்று சுவாமிக்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டு இன்று கும்ப ஜபங்கள்லாம் பண்ணி சுவாமி உயிரோட்டங்கள்லாம் கொடுத்து இன்றைய தினம் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று பரிபூர்ணமாக எல்லா மக்களுக்கும் பரிபூர்ணமாக அருள்புரி புரிந்து கொண்டிருக்கிறார். ஏன் இந்த முழு நிலா 15 நாள் வருது 15 நாள் வருது? நம்ம வாழ்க்கையிலையும் தொட்டு சில காலங்கள் வரும், சில காலங்கள் வராது. அந்த அதான் அந்த சந்திர பகவானுடைய அனுக்கிரகம் இருக்கும்போது நமக்கு அந்த பணம் வரவுகள் வரும். அதே போல் நம்ம உடம்புகளும் இருக்கும். 15 நாளைக்கு உடம்பு சில நேரங்களில் உடம்பு குணங்கும். அதே போன்று
ஏன்னு சொன்னால் விநாயகப் பெருமானை சந்திர பகவான் வந்து ஏழை நம்ம சொல்கிறார், நான் இவ்வளோ அழகாக இருக்கேன் நீ எப்படி இருக்கேன்னு சொல்கிறார். அப்போ விநாயகப் பெருமான் அவரை செவிச்சிடுறார். உடனே அதான் அந்த சங்கடகர சதுர்த்தி பௌர்ணமியிலேருந்து நாலாவது நாள் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு வணங்கினா எல்லாமே கிடைக்கும். அவர் எல்லாருமே சங்கடகர சதுர்த்தி பூஜை பண்ணுவாங்க, சங்கடகர சதுர்த்தி விரதம் இருப்பாங்க. அம்பாள் விரதம் இருந்து சிவபெருமானை அடைந்திருக்கா, முருகப்பெருமான் விரதம் இருந்து தன்னுடைய வீரபாகத்தேவர் பிரிந்த நண்பர்களை உடல் இணைந்திருக்கிறார். இதே போன்று இந்த இது ஒரு பக்கம் இருக்க இந்த அப்போ நிலவுக்கு சபித்த உடனே அவர் சுவாமிகிட்ட கேட்குறார். சுவாமி சொல்கிறார், நீ சங்கடகர சதுர்த்தி விரதம் இரு அப்படின்னா நான் நாலாவது நாள் விரதம் இருந்து சிவபெருமானுடைய தலையிலேயே போய் அமர்றார். பிரச்சந்திரனை அதன் பின்பாக 15 நாள் நீ தேய்ந்துட்டு போவோம், 15 நாள் அதாவது எதுனாலும் சாபமோசனம் உண்டு. அந்த சாபமோசனம் பெற்று தான் அந்த முழு பௌர்ணமி 15 நாள் பௌர்ணமி 15 நாள் தேய்பற 15 நாள் வளர்பற நம்ம வாழ்க்கையும் அதே தான். அதான் வாழ்க்கை நம்ம தத்துவத்தின் அடிப்படையில் நம்ம சமயமே அமைந்துள்ளது. யாது தெய்வம் கண்டீர் அந்த அங்கே மாதூர் வாகனார் தான் வந்திருப்பார், அத்தெய்வமாகி மாதூர் பாகனார் தான் வந்திருப்பார். எந்த தெய்வத்தை வணங்கினாலும் சரி தான், அங்கே சிவபெருமான் மாதூர் பாகனார்னா உமையம்பையோடு கூடிய சிவபெருமான் அந்தந்த தெய்வமாக எந்த தெய்வத்தினாலும் நம்ம வணங்கிட்டு போங்க. அங்கே வந்து சுவாமி தான் வருவார், சிவபெருமான் தான் வருவார். ஆதியும் அந்தமில்லா அரும்பெருஞ்சோதி, அதான் விநாயகப் பெருமான். சமஷ்டி வியஷ்டி இரண்டு மந்திரங்கள், அம்பாளும் சிவபெருமானும் கைலாயத்தில் இருக்கிற யானை வடிவத்தை சமஷ்டி வியஷ்டி என்று இரண்டு மந்திரங்களை உற்று நோக்குகிறார்கள். அதிலிருந்து வரக்கூடிய ஜோதி அதான் ஆதியும் அந்தமில்லா அரும்பெருஞ்சோதி. சிவபெருமான் வரலை, விநாயகர் வரலை. ஒவ்வொருத்தரும் பூஜை பண்ணுறாங்க, விநாயகர் பூஜை பண்ணுறாரு. கஜமுகாசுரனை வதம் பண்ணதுனால அந்த பாவங்களை நீக்குவதற்காக திரு கணபதீஸ்வரம்னு இருக்குது, திருப்பூவலூர் பக்கம் இருக்குது கணபதீஸ்வரம். ராமபிரான் பூஜை பண்ணுறாரு ராமேஸ்வரம். முருகப்பெருமான் சிவ பூஜை பண்ணுறாரு திருச்செந்தூரில். சிவபெருமானே சிவபெருமானுக்கு பூஜை பண்ணுறாரு. இம்மையில் நம்மை திருவா கோயில் மதுரையில் இருக்குது, போனால் பாருங்கோ. அதாவது சிவபெருமானே சிவபெருமானுக்கு பூஜை, ஏன்னா நம்ம செய்யக்கூடிய பாவங்கள் பூஜை பண்ணுனா நீங்கும். அப்புறம் நம்ம கும்பாபிஷேகம் பார்த்தா என்ன பலன் கிடைக்கும், 108 நாள் 108 நாள் சிவ பூஜை பண்ண பலன் கிடைக்கும். எங்கெங்கெல்லாம் கும்பாபிஷேகம் நடக்கும் அங்கெல்லாம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பார்கள். அதுவும் நம்ம எங்கெல்லாம் பக்கத்தில் வாய்ப்பு கிடைக்க நேரம்லாம் நம்ம பாவம் செய்தோமா அப்படின்னா பாவம் செய்கிறது நமக்கு தெரியாது. நம்ம இப்போ நடந்து போகிறோம், எத்தனையோ ஜீவராசிகள், 84,64,000 உயிரினங்கள் உண்டு. அந்த உயிரினங்கள் ஏதாவது ஒரு உயிரினத்தில் நம்ம இது பண்ணுவோம். அது அது அந்த என்னுடைய அது அதுவும் நம்மளை மாதிரி உயிரினம் தானே. அந்த பாவங்கள் வந்து அந்த பாவங்கள் நீங்குவதற்காகத்தான் சுவாமியே பண்ணுறார். சோறுமானே அவருக்கு பாவமாக அவருக்கு குடும்பமாக அவர் இந்த குடும்பத்தை செல்வக்கா இது பண்ணுறதுக்கா இது பண்ணுறாரு அவரே பாவம். அப்போ நமக்கு எடுத்துக்காட்டாக கணபதி பூஜை பண்ணுறார், ராமர் வந்து நாராயணன் வந்து பூஜை பண்ணுறார், சக்கரை வேண்டி பூஜை பண்ணுறார். சக்கரை வந்து இன்னும் உலகம் சுற்றுறதுக்காக நம்ம நாகர்கோல் சைடு கன்னியாகுமரி சைடு சக்கரை இருந்தால் தான் காரியம் நடக்கும்பாங்க. சக்கரம் அது ஒரு துட்டு, அந்த கையில் இருக்கிற சக்கரமானது சுழண்டா தான் உலகம் சுழற்சி அடையும். சுழற்சி அடையாமல் நிப்பாட்டாங்க மார்ச் 3 மாதம். ரெண்டாவது இயற்கையின் அடிப்படையில் அதுதான் நம்ம ஜோதி, அந்த ஜலம் காற்று நீர் மண் நம்ம வாழ்கிறதுக்கு தேவை. அதனுடைய அடிப்படை தான் நம்ம வணங்குகிறோம், இயற்கையை தான் வணங்குகிறோம். இயற்கையை இறைவனாக உருவாக்கி உருவகப்படுத்தி அங்கேயே வணங்குகிறோம். அங்கே என்ன சக்திகள் கிடைக்கும், நமக்கு மாபெரும் சக்திகள் கிடைக்கும். சுவாமியை இப்போ விநாயகரை வணங்கணும்னா உடனே பழங்கள்லாம் நிறைய கிடைக்கும். முழுமுதல் கடவுள் இந்த விக்கிரகங்களை நீக்கக்கூடியவர், அது இது பரிபூரண விநாயகர். நமக்கு எந்த குறையும் இல்லாமல் எல்லாமே எல்லா செல்வங்களையும் கொடுக்கக்கூடிய விநாயகராக பரிபூர்ண விநாயகர் அமர்ந்துள்ளார். இதில் ராமச்சந்திர பிள்ளை கன்ஸ்ட்ரக்ஷனுடைய பையன் வந்து அவங்க பரிபூர்ண, அவங்க தாத்தா பேர், அதுக்காக நீங்கள் அவங்க பேர் நினச்சிட கூடாது, தாத்தா பேர் பரிபூர்ண குமார்னு விட்டுருக்குறாங்க.
அதனுடைய அடிப்படையில் இந்த பரிபூர்ண விநாயகராக அமைந்துள்ளது. எல்லாத்துக்கும் பரிபூர்ணமாக இருப்பதற்காகவும் அவங்களுக்கும் இந்த கோவிலை வந்து பார்த்து பார்த்து அவங்களுக்கு வந்து ரெண்டு குழந்தைகள் அதோடு மூன்றாவது குழந்தையாக விநாயகருக்கு நான் முதல்ல வந்து இனி பணம் நிறைய செலவு பண்ண விட்டுறாங்க அப்படிம்பாப்பில் திரும்ப பார்த்து பார்த்து அதை வாங்கணும் இதை வாங்கணும்னு தன்னுடைய குழந்தைகளுக்கு வாங்குவது போல் அவர்கள் வாங்கின உண்மையிலேயே எல்லாத்துக்கும் பிள்ளை ஏற்கனவே ரெண்டு மூணு நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். பிள்ளை யார் அதை பிரிங்க, பிள்ளை ப்ளஸ் யார், அதை யாரை தூக்கி முன்னால் போடுங்க, யார் பிள்ளை, எல்லாத்துக்கும் பிள்ளை. அவர் நம்ம பிள்ளைகள் தான் ஒரு பிள்ளையாக நினைத்து அவரை வணங்கணும்னு சொன்னால் பிள்ளைகள் கூட இப்போ கவனிக்கிறது இல்லை. இப்போ ஃபாரின் போயிடுது, எல்லாம் படிக்க வைக்கிறோம். அமெரிக்கா இருக்கும் என் பிள்ளை, அமெரிக்கா இருக்கும், குவைத்தில் இருக்கும், சிங்கப்பூரில் இருக்கும்னு நினைக்கிறான். ஆனால் இந்த பிள்ளை வந்து உங்களுக்கு எப்போதும் உங்களோடு இருப்பார் என்று கூறிக்கொண்டு வசன மிகவேற்றி மறவாதே, மனது துயராற்றி உழலாதே, இசைவி ஜராச்சிரம் அதாலே இகபர சௌபாக்கியம் அருள்வாய, பசுபதி சிவாக்கியம் உணவோனே, பழனிமலை வீட்டிலும் வேளா அசுர சிறை மீட்டி மிகவால அமரர் சிறைமீட்ட பெருமாளே என்று சொல்லிக்கொண்டு இந்த பரிபூர்ணகுமார் அவருடைய குடும்பங்கள், இங்கு உள்ள சக குடும்பங்கள், இந்த கொரோனா நோயெல்லாம் நீங்கி இந்த லோகம் சேமா லோகா சமஸ்தா சுகினோபம் வந்துமாங்க, எல்லாரும் இன்புட்டு இருக்க இந்த பரிபூர்ண விநாயகரை வேண்டிக் கொண்டு ஏன்கிழங்கு முந்தானாலே இந்த இடத்த சுத்தப்படுத்துவதற்காக மழை பெய்து அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாலே அடியேன்னு சொல்லிட்டேன், மழை கண்டிப்பாக பெய்யும்னு சொல்லிட்டேன். எல்லாம் இந்த அங்கே இருக்காங்க கேட்டுக்கிட்டேன், நான் போய் சொல்லலை. அவர் ஜலத்தில் இருக்கார், ஜலத்தை விட்டு எடுக்கும், மழை கண்டிப்பாக பெய்யும். இந்த பந்தல் போடும்போது இந்த தகரம் போடுங்கன்னு சொன்னேன், ஏன்னா மேலே யாகசாலை இதாகக்கூடாதுன்னு. மழை பெய்தது இன்றைய தினமும் என்ன, இதில் ஒரு ஆசீர்வாதம், மேலே இருந்து பெரியவர்கள் இந்தர்கள் தேவர்கள் சுவாமிகள் இருந்து ஆசீர்வாதம் பண்ணுறது. நம்ம எப்படி பண்ணுறோமோ சுவாமி அர்ச்சகர்கள் நம்ம எல்லாமே நேரத்தை கடத்திடுறோம். இப்போ கம்ப்யூட்டர் உலகம், நேரம் உள்ள மற்ற இடங்களில் போய் உட்காருவோம், இங்கே வந்து காலமாக வர மாட்டோம். வேலை செய்ய ஆள் கிடையாது, பணி செய்ய ஆள் கிடையாது. பணி செய்யணும், கோவில்களுக்கு போய் நம்ம வீடுகளில் கல்யாண காட்சிகள் நடக்கிறதுக்கு பணி செய்த மாதிரி எங்கேனாலும் பணி செய்யணும். அப்போ 63 நாயன்மார்களில் எண்கடன் பணி செய்து கிடப்பது என்று ஐயா சொன்ன மாதிரி உழவாரப்படையோடு போய் பணி செய்வாங்க. யார் இப்போ பணி செய்ய காலில் எல்லாம் தொட்டு பணம் பணம் பணத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, அது ஒன்று தெரிஞ்சுக்கிடணும். நம்ம இறைவனுடைய அன்பு சக்திகள் இருந்தால் தான் எல்லாமே நடைபெறும். அது இந்த விநாயகர் வந்து எளிமையான கடவுள், நீங்கள் அதை வாங்கணும் இதை வாங்கணும் இதை வைக்கணும் இதை வைக்கணும் வேண்டாம், ரெண்டு அருகுமுள் வச்சா போகிறோம் சுவாமி குளிந்துருவார், ஒரு அவள் பொறிகளில் வச்சா போகிறோம் சுவாமி குளிந்துருவார். நீங்கள் எந்த காரியத்தை ஆரம்பிக்கிறாலும் சரி விநாயகர் பெருமான்கிட்ட வேண்டிக்கலாம். எப்போதும் குழந்தை இருந்தாலும் மலை போல் விக்னகங்கள் வந்தால் வேரோடு அழிப்பான், தும்பிக்கை முகத்தானது உயிர காப்பான், எத்திக்கும் சிங்கமுகம் பூஷிக்கும் வேதம், இந்திராதி தேவரும் எண்ணியது நடக்க வந்து இங்கு வணங்கிடும் கணேசான்னு வல்லபை கணேசான மாதிரி. அதாவது தேவர்கள் இந்தர்கள் அவங்களே விமோசனம் பெருக்கு பூலோகத்தில் வந்து பிறவி எடுத்து பண்ணுறாங்க. நமக்கு மானுட பிறவி அதான் அவப்பாட்டி சொன்னால் அறிவு அறிவு மானுட அறிவுனார். இப்போ மனுஷன் மனுஷனாக இருக்க மாட்டேங்கான், அவர் ரெண்டு பாயிண்ட்டில் சொல்லியிருக்கா அப்போ அவப்பாட்டி, மானுட ஆதி மனுஷன் மனுஷனாக இருக்க மாட்டான், மானுட ஆதல் அறிவு. மனித பிறவி கிடக்கு ரொம்ப மிகப்பெரிய நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கோம். எத்தனையோ அருணகிரிநாதர் சொல்வார், 7 கடல் மணலை அளவிடல் அதிகம், 7 கடல் மணலை எண்ணிடலாம், நம்ம பிறவி எண்ண முடியாது. அதனை உட்கொண்டு இன்றைய தினம் மிகவும் சிறப்பான சிறிது நேரத்தில் அபிஷேகம் முடிந்து பூஜையாக உள்ளது. அனைவரும் அனைத்து செல்வங்களும் பெற்று இன்புற்று வாழ்மாறு மிகவும் அன்போடு அந்த பரமாத்மா மூர்த்தியான பரிபூர்ண விநாயகரை வேண்டிக் கொண்டு எல்லாரும் அந்த விநாயகரை கைவிடாது. 48 நாளைக்கு குழந்தை அவர், இந்த இதான் அவர் குழந்தையாக பிறந்திருக்காரு. 44 நாளைக்கு பருப்பு சாதம் கொடுக்கணும், அதெல்லாம் இப்போ எல்லாம் முறைகள் மாறிப்போச்சு. அந்த சின்ன குழந்தை கூட சொல்லிச்சு, காலம் மாறினாலும் ஆகமங்கள் மாறப்படாது. அந்த சின்ன குழந்தை அதுக்கு தெரிஞ்சு நமக்கு தெரியல, அந்த வந்து முறைகள் மாற்றப்படாது. கம்ப்யூட்டர் உலகம் போனாலும் முன்னோர்கள் ஏன் சொல்லி வச்சுருக்குறாங்க, அது சில இதை சொன்னால் அதை கேட்கறது இல்லை. அதான் நம்ம பல விதமான அல்லல்களுக்கு உட்படும். அல்லல் தான் என் செய்யும், அறுவினை தான் என் செய்யும், தொல்லை வல்வினை தொந்தன் தான் என் செய்யும், தில்லை மாநகர் சித்தம்பளவானருக்கு
அடிமை பூண்டு எனக்கு தொல்லை வல்வன்னா என்ன செய்யும். அதெல்லாம் ஒன்றும் ஒரு பயமும் கிடையாது, ஒரு இதுவும் கிடையாது. சுவாமி நம்ம இருதயத்துக்குள்ளே வந்தால் அந்த இருதயம் வந்து சுத்தமாக இருக்கணும். இருந்தால் சுவாமியே உள்ளே வந்துடுவார். சுவாமிக்கு நம்ம நிறைய பணி செய்யும். கொம்மை வரிமலையா கொம்மனையா கூறனுக்கு செம்மை மனத்தால் திருப்பணிகள் செய்வேனுக்கு இம்மை தருமை அத்தனை இங்கொழிக்கும் அம்மை குலாத்துகளை ஆண்டானை கொண்டேன்னார் மாணிக்க வாசகர். அதாவது இப்படி கோயில்களுக்கெல்லாம் அன்போடு செய்யணும். அன்போடு பணி செஞ்சால் உங்களால் ஏண்டது, கஷ்டப்பட்டு கொடுக்கப்படாது. உங்களால் ஏண்ட பொருளெல்லாம் கொடுத்து நம்ம வினைகளை நீக்கணும். அதான் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஒவ்வொருத்தரும் பூஜை பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் வினை உண்டா கிடையாது. அவங்களுக்கு நமக்கு எடுத்துக்காட்டாக அவங்க பூஜை பண்ணியிருக்காங்க. பெருமாள் 1000 பூ கொண்டு பூஜை பண்ணிருக்காரு. நீட்டி நீ நிறைய பூசி நித்தளம் நியமம் செய்து 1000 பூ கொண்டு பூஜை செய்ய ஒரு நாள் ஒரு பூ குறைய சோதனை நமக்கு கிடையாது. சோதனை பள்ளிக்கூடம் காலேஜ் போகிறவங்களுக்கு தான் டெஸ்ட்டு பரீட்சை. நம்ம அந்த அளவுக்கெல்லாம் கிடையாது. நம்ம வினையே அனுபவிக்கிறோம். சோதனை நமக்கு கிடையாது. சோதனைன்னு சொல்லவே கூட, சோதனை சொன்னால் கூட கொஞ்சம் பாவம் வந்துடும். நம்ம வந்து வினைகளை இப்போ ஒரு கோயிலுக்கு போனாலும் அங்கே பல வேலை வரும். அதெல்லாம் வினை வந்து முந்தி நிற்கும். நம்ம அதையும் தாண்டி இறைவனை வந்து கும்பிடணும். கும்பிட்டா அப்போ எனக்கு அது நடக்கலை இது நடக்கலை சொல்லப்படாது. நம்ம என்ன நடக்குமோ அது அவருக்கு தெரியும். வேண்டத்தக்கது அறிவோ நீ, வேண்ட முழுவதும் தருவோய் நீ. நம்ம கேட்கணும் கொஞ்சமாக கேட்டுருவோம், அவர் நிறைய கொடுப்பார். அதனால் அவருக்கு தெரியும். உலகளாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிழலாவிய நீமலி வேணியே அலையில் ஜோதி அம்பலத்தில் ஆடுவான் மல சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். இன்னும் இந்த சின்ன பிள்ளைகள்லாம் கூட்டு வரணும். நம்ம நடக்கிறபடி தான் நம்ம பிள்ளைகள் நடக்கும். அந்த பழக்க வழக்கங்கள்லாம் உருவாக்கணும். நம்ம அதெல்லாம் செய்யறதில்ல. நீ இப்போ கோயிலுக்கு போகணா, கொஞ்சம் நாள் கழித்து போய்க்கலாம். எப்போ போகிறது? அந்த வழிபாடு முறைகள், ரெண்டாவது பக்கத்தில் உள்ள ஆட்களை வரவேற்கிறது. இப்போ விருந்தாட்களை வரவேற்புக்கே வழி இல்லை. பண்பாடுகள் எல்லாம் வழி இல்லாமல் ஆகிப்போச்சு. அன்பு அன்பனும் வழியில் அகப்படும் மலை. அன்பு வேணும். முதல்ல அன்பு வேணும். நம்ம பிள்ளைகளெல்லாம் அந்த மாதிரி வளர்க்கணும். அந்த அந்த வழக்கு முறையெல்லாம் போச்சு. பள்ளியிடம் படி போ, டாக்டர் போகணும், இன்ஜினியர் போகணும், மருத்துவர் ஆகணும், சிங்கப்பூர் போகணும், அமெரிக்கா போகணும், கடைசியாக தாய் தாப்பங்க அனாதை ஆசிரமத்துக்கு போகணும். முடியாது, அவங்களால முடியாது. என்ன பாவம், அங்கேருந்து வர முடியாது. இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்களே போக முடியல. வேறு அமெரிக்காவிலேருந்து இங்கே வருவான், சிங்கப்பூரில் இங்கேருந்து காரியங்கள் கூட செய்ய முடியாத அளவுக்கு ஆகிப்போகுது. இப்போ காரியங்கள் ரொம்ப சுருக்கிட்டாங்க. 16 செய்யணும். 16 கழிச்சு வைக்கணும். 5வது 3வது இப்போ அன்னைக்கு ஒரு திருநெல்வேலியில் ஒரு காரியம் நடத்துகிறாங்க. காலையில் மத்தியானம் நைட்டு 3 நேரம் முடிஞ்சு வச்சு அமெரிக்கா போயாச்சு. காலைல 8 வந்தார், முடித்தார், மத்தியானம். அதாவது இந்த ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது. ஆத்மா வந்து 100 ஜென்மம் எடுத்து பிறந்துக்கிடும். ஆத்மா பிறக்கும். அதுதான் நம்ம முக்தி பேர் வேண்டி கேட்குறோம். முன்னவனே யானை முகத்தவனே முக்தி நலம் சொன்னவனே முக்தியை கேட்குறோம். தூய்மை சுகத்தவனே மன்னவனே சிப்பரனே செஞ்சடையான் சேகரனே நின்றால் சரண் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டுறோம். முக்தி பேர் கிடைக்கணும். நம்ம முக்தி பேர் கிடைக்கணும். இறைவன்கிட்ட வாழ்ந்து ஆகணும். இறைவனோடு சரண்டர் ஆயிடணும். அவன் எல்லாம் பார்த்துக்கிடுவான். அதுக்கு அவங்கள குடும்ப வாழ்க்கையிலேருந்து வெளியே வச்சுல எல்லாரும் சாமியார் ஆக முடியாது. சாமியார் அப்படின்னா என்ன? சாமி ப்ளஸ் யார். அந்த சாமியை யாருன்னு காட்டுறவங்க தான் சாமியார். அப்போ கொரோனாவால் இப்போ நம்ம உலகமே ஸ்தம்பிச்சு போய் நிற்கி. இறைவனுடைய பற்று ஆன்மீகத்தோடு இருக்கணும்னு சொல்லிக்கொண்டு நம்ம பார்வதி மகாதேவா.